அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜாலினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நகராட்சி நடுநிலை பள்ளி மாலைக்கட்டு தெரு சிதம்பரம் கடலூர். இன்று என்னுடைய தலைப்பு கதை கேட்கலாம் வாங்க. கேலி செய்யாதே. ஃபலானா திம்ஹானா இருவரும் இரட்டை சகோதரிகள். இருவரையும் அம்மா சாப்பிட கூப்பிட்டார். ஃபலானா அம்மா செய்த சப்பாத்தி மற்றும் பீன்ஸ் கறியை நான் மட்டும் ஏன் சாப்பிட வேண்டும் என்று திம்ஹானாவையும் தேடினாள். திம்ஹானா சோகமாக ருசியே தெரியாமல் சாப்பிட்டாள். திம்ஹானா ஃபலானாவிடம், நான் மட்டும் ஏன் திக்கி திக்கி பேசுகிறேன் என்றாள். அதற்கு ஃபலானா, நீ எவ்வளவு அழகா ஓவிய வரைகிற, ஆனா எனக்கு தெரியாதே, நீதான் சூப்பர் என்றாள். மறுநாள் திம்ஹானா, எனக்கு உடம்பு சரியில்லை என்று திக்கி திக்கி ஃபலானாவிடம் கூற அவள் மட்டும் அன்று பள்ளிக்கு சென்றாள். மீண்டும் வீடு திரும்பியதும் திம்ஹானாவை கட்டிக்கொண்டு, நீ இல்லாமல் இன்று பள்ளி போராக இருந்தது என்று ஃபலானா கூறினாள். ஃபலானா இல்லாத நேரத்தில் தன்னை அனைவரும் கேலி செய்வதாக திக்கி கொண்டே கூறினாள். இருவரும் ஒரு திட்டத்தோடு மறுநாள் பள்ளி சென்றனர். உணவு இடைவேளையின் போது திம்ஹானா தனியாக இருப்பதை கண்ட அந்த 4 மாணவர்களும் அவளின் அருகில் வந்தனர். என்னை தனியாக விட்டுவிடுங்கள் என்று திக்கிக் கொண்டே சொல்லிவிட்டு பின்னால் திரும்பி பார்க்க ஃபலானாவும் வகுப்பு ஆசிரியரும் நின்றார்கள். அப்பொழுது திம்ஹானா ஆசிரியரிடம் கணக்கு பாடத்தில் சந்தேகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறினாள். சிறிது நேரத்தில் இந்த நால்வரும் பிஸ்கிட்டை எங்களை மாட்டி விடாம இருந்ததுக்கு தேங்க்ஸ் என்று கூறினார்கள். இனி யாரையும் கேலி செய்யக்கூடாது என்று அந்த நால்வரிடமும் திக்கிக் கொண்டே சொன்னான் திம்ஹானா. அந்த நால்வரும் திம்ஹானாவிடம் மன்னிப்பு கேட்டனர். நன்றி. வணக்கம். என் பெயர் நமிக்கா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி 1 நடுநிலை பள்ளி 1-3 வளத்திருமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம். நான் சொல்ல வந்த தலைப்பின் பெயர் உன்னை நீயே செதுக்குவாய். எளிமை, சிம்பிள் சிட்டி. எளிமைக்கு உதாரணமாக அமைந்திருப்பவர் நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆவார். தன்னுடைய படிப்பு, அறிவு, பதவி எதை பற்றியும் பெருமைப்படாமல் எல்லாரிடமும் ஏழை, பணக்காரன், குழந்தை, பெரியவர், படித்தவன், படிக்காதவன் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் சமமாக பழகி இன்முகத்தோடு பேசுபவர். தன் சாதனைகள் பற்றி பெருமைப்படாமல் கர்வமே இல்லாமல் அன்போடு இருப்பதுதான் எளிமை. ஒரு கதை மூலம் கூறலாம். லூயிஸ் பேஸ்டர் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார். ஏழைகளுக்காக தன் மருத்துவ வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஒரு மாமேதை ஆவார். ஒருமுறை ரயிலில் பயணம் செய்யும் போதும் ஜவா மாலையை உருட்டி கொண்டு பிரார்த்தனை செய்தார். அவர் யார் என்று தெரியாமல் ஒரு கல்லூரி மாணவன், இந்த காலத்தில் யாராவது பொது இடத்தில் பிரார்த்தனை செய்வார்களா என்று கேலி செய்தார். பின்பு அவர் இறங்கும் போது அவர் பெயரை கேட்டார். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி லூயிஸ் பேஸ்டர் என்று ஆச்சரியம் அடைந்தார். நாம் அனைவரும் இவ்வாறு எளிமையாக இருப்போம். நன்றி. வணக்கம்.